ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமியாஸ் சென்னை சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம் பிடி கருணைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நான் இந்த மாதிரி நாலு பிடி கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை தோல் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மண் செட்டி எடுத்திருக்கேன் மண் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கும் இப்போது இதில் நாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது பல் பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்ச பிறகு இதில் ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் நான் ஒரு கப் வேர்க்கடலையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வேக பிடி பிடிக்காரனே கிழங்கு அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நாம் ஒவ்வொன்ற டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நாம் புளி சேர்க்கலாம் நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்மளுடைய கரக்கொழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயெலாம் நல்லா மேலே வந்திருக்கு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான பிடி கருணை கிழங்கு காரக்குழம்பு தயார் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சௌமியா சென்னை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்